கர்த்தர் நம்முடைய துணையாக இருக்கிறார். திரும்ப நம்புகிறீர்கள், நம்மை விட்டு விலகுவது இல்லை, கைவிடுவது இல்லை. அந்த வாக்குத்தத்தம் வந்து எபிரேயர் 13:5 அது வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கிரேக்க மொழியில் உன்னை விட்டு ஒருபோதும் அப்படின்னு வருது பைபிளில். ஆனால் கிரேக்க மொழியில் 5 முறை இல்லை இல்லை இல்லைன்ற மாதிரி வர எஃபெக்ட் இருக்குது. உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவது இல்லை, கைவிடுவது இல்லை, நடக்காது நடக்காது இல்லை இல்லை, அது ரொம்ப வலியுறுத்தி வருது பாருங்க. கர்த்தர் அதை நம்ம ரொம்ப அதை நம்ம உண்மையிலே அதை அப்படியே எடுத்துக்கணும்னு விரும்புகிறார் பாருங்க. கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நமக்கு எப்படி உணர்றோன்றது வந்து செகண்ட் பாருங்க. சில நேரம் கைவிட்ட போல இருக்கும், சில நேரம் கர்த்தரே அங்கே இல்லாதது போல இருக்கும், அப்படி பிரச்சனை அங்கே இல்லவே இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அப்போ தான் அவர் பின்னாடி இருந்து ஏதோ ஒன்று செய்து கொண்டு இருக்கிறார். ஆகவே இன்றைக்கி நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை நல்ல மூடில் இருக்கீங்க, கர்த்தர் என்னோட இருக்காருன்னு இருக்கீங்க, சந்தோஷம், கடவுளே கர்த்தரை நல்லா சந்தோஷமாக துதியுங்கள். ஆனால் நீங்கள் ஒருவேளை ஒரு மாதிரி சோர்வடைந்து இல்லை கர்த்தர் என்னோட இருக்கிற மாதிரியே தெரியலன்னு சொன்னீங்கன்னா கூட உங்கள் உணர்வு வந்து ரெண்டாவது தான். முதல் வந்து கர்த்தருடைய வார்த்தை, வார்த்தை சொல்லுகிறது இருக்கிறார், வார்த்தை சொல்லுகிறது இருக்கிறார். ஆகவே கர்த்தர் இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார், உங்களுக்கு ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள். உங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒன்றை நடப்பித்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இன்னொரு படி விசுவாசம், இன்னொரு படி நம்பிக்கை எடுத்து வைக்க வேண்டும். கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலையில் விளங்க பண்ணுவார். திரும்ப நம்புகிறோம், விளங்க பண்ணுவார். தெரியும், நாளைக்கு தெரியும், இன்றைக்கி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு தெரியும், ஓஹோ நேற்று இருந்தார் கர்த்தர் என்னோட அப்படின்றதை நிரூபித்து காண்பிப்பார். நாம் செய்ய வேண்டியது விசுவாசம். இந்த அடுத்த பாடல் அதை தான் வலியுறுத்துகிறது. நாம் செய்ய வேண்டியது விசுவாசம், நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறது, நாம் செய்ய வேண்டியது நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்கிறது, அதுதான் நம்முடைய வேலை. அதை செய்வோம், அவருடைய வேலையை அவர் செய்வார்.